ஹாய், இன்றைக்கி சன்னா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய் எதுவும் இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் நல்லா உருகினதும் இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்க்குறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அரிசி அளவு பார்த்திங்கன்னா 400 கிராம் 2 அழகு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நான்வெஜ் பிரியாணிக்கு செய்கிற மாதிரி ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் மாதிரி கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எனக்கு பேஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிட்டதுனால நான் ஒரு 3 ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து வந்து, ஒரு கைப்பிடி வந்து புதினா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி ஈஸியாக வதங்கி வந்துடும். இப்போ இது நல்லா வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இது வந்து கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. மசாலா கரிஞ்சிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிர்னால 1/2 கப் சேர்க்குறேன். நீங்கள் புளிக்குச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இன்னும் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சென்னா சேர்க்கலாம். நான் சென்னா வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 5-6 விசிலுக்கு நல்லா வேக வச்சுட்டு எடுத்திருக்கேன். இப்போ கூடவே வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த சென்னாவோட இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கி எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த அழகில் 2 அழகு நான் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ வந்து 1:1 கணக்கில் 3 கப் தண்ணி ஊற்றணும். நான் வந்து சென்னா வேக வச்ச தண்ணியும் சேர்த்து தான் அளந்து ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ மொத்தமாக 3 அழகுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை லைட்டாக கொதிக்கி வரும்போது ஒரு 1/2 மூடி வந்து எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சு வரும்போது அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம். இப்போ அரிசி வந்து கொஞ்சம் வந்து தண்ணி கொஞ்சம் வற்றி வரும். நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் சென்ன வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், அதனால் அந்த தண்ணிலையும் உப்பு இருக்கும். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் சமாளம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம குக்கரை மூடிட்டு வெயிட் வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட்டு போட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். அப்போ சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இந்த பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் வந்து வெள்ளை முக்கடலையில் விட இந்த மாதிரி கருப்பு முக்கடலை பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், அரிசி எதுவுமே ஒட்டலை, நல்லா உதிரு உதிரா முழுசு முழுசாக இருக்குது. ஓரத்துலேருந்து எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க.
அவ்வளோதான், சூப்பரான சன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட வெறும் ரைத்தா மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சாதனா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.